வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். என்ன டாபிக்? நேற்று மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டை வந்து வெளியிட்டாங்கல்ல, இந்த பட்ஜெட்டுக்கு இந்தி கூட்டணி எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க. முக்கியமா இந்தி கூட்டணி என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க தெரியுமா? ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான பட்ஜெட் இது, நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் இது. ஏன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்கு மட்டும்தான் வந்து திட்டங்கள் வந்து அதிகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு, மற்ற மாநிலங்கள் எதுக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க இந்திய கூட்டணி முயற்சி வந்து பண்ணாங்க. தொடர்ந்து ஆந்திராவும் சரி பீகாரும் சரி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு, மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுக்கிருக்காங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் இல்லை முடியாது அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காங்க. நாற்காலியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஆந்திராவுக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா பீகாருக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்க முடியும். ஆனால் ஏன் கொடுக்காமல் இருக்காங்க? இப்போ தான் ஒரு கண்டம் போணுச்சு, காஷ்மீருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வந்து இப்போ தான் தூக்கி வீசணும். அதனால் இனி எந்த மாநிலத்துக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருக்காங்க. அதனால் நாற்காலியை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா பீகார் ஆந்திரா கேட்ட மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து கொடுத்துருக்க முடியும், ஆனால் கொடுக்கலை. அதனால் இந்த வார்த்தையை வந்து இது ஒரு தவறான ஒரு வார்த்தையாக நான் பார்க்குறேன். நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட்டு அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு பிம்பமாக நான் வந்து பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, புதிய தலைமுறையில் டிபேட் வந்து நடந்துச்சு. அந்த டிபேட்டில் பாஜகவுடைய ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருங்க. அந்த விளக்கத்தில் நிறைய டேட்டாஸை வந்து அவர் சொல்லியிருக்காரு, அதை கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன பட்ஜெட்டில் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு? ஆந்திராவுடைய தலைநகரை கட்டமைக்க 15,000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு. பீகாருடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த 26,000 கோடி, டோட்டலாக 26,000 கோடி ப்ளஸ் 15,000 கோடி, 41,000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு மாநிலத்துக்கும். ஓகே, சிறப்பு திட்டங்கள் அப்படிங்கிற பேரில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்தியாவுடைய டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 48,00,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 48,00,000 41,000 கோடி அப்படிங்கிறது 1% கூட இல்லை. ஓகே, 1% கூட வந்து இல்லை. அப்போ பேலன்ஸு 99.something இருக்குது பார்த்தீங்களா பர்சன்டேஜ், அது எல்லா மாநிலங்களுக்கும் தானே இந்த பட்ஜெட்டு. என்னமோ ஆந்திரா பீகாருக்கு மட்டுமான பட்ஜெட்டு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்கான நரேட்டிவை செட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்திய கூட்டணி அப்படின்னு ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் கரெக்டான ஒரு செக் வச்சுருக்காரு புதிய தலைமுறையுடைய டிபேட்டில். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போது ஆந்திராவுக்கு எதுக்காக 15,000 கோடி தலைநகரை கட்டமைக்க கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாரு. முன்னாடி மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக தமிழ்நாடு ஆந்திராலாம் ஒன்றா இருந்துச்சு, மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கேபிட்டலாக நம்ம சென்னை தான் இருந்துச்சு, மெட்ராஸ் தான் இருந்துச்சு. மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்படும்போது சென்னையை வந்து நம்ம கிட்ட வந்துருச்சு, தமிழ்நாடுக்குள்ளே சென்னை வந்துருச்சு. ஆனால் ஆந்திராவுக்கு வந்து கேபிட்டல் இல்லாத ஒரு சூழல். பிறகு ஆந்திரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராடி ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபிட்டலை வந்து உருவாக்குறாங்க. பிறகு என்னாகுது, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியுது. ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரிஞ்சு பார்த்தீங்களா, தெலுங்கானா பிரிஞ்சு போகும்போது ஹைதராபாத்தை கூட கூட்டிகிட்டு போயிடுது. இப்போ மறுபடியும் ஆந்திராவுக்கு தலைநகரம் இல்லை. ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர் ஆகும்போது ஆந்திராவுக்கு 3 தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார். 3 எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானும் அவர்கிட்ட இல்லை. அதனால் மத்திய அரசாங்கம் கான்ட்ரிபியூஷன் பண்ணாமல் இருந்தாங்க. இவர் யார், தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்ததுக்கப்புறம் அமராவதி தான் எங்களுடைய கேபிட்டல், ஒரே ஒரு கேபிட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு வந்து அறிவிக்கிறாரு. நீங்கள் ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கப்படும் போது அந்த பிரிக்கப்படுவதற்கான அந்த மசோதா இருக்குது பார்த்தீங்களா, அது தாக்கல் செய்யப்படும் போது அதில் வந்து சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மாதிரி ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிக்கப்படுது, ஃப்யூச்சரில் ஆந்திராவுக்கான அந்த தலைநகரை வந்து உருவாக்குறதுல மத்திய அரசாங்கத்துடைய நிதி பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லுலேயே இருக்குது. அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பில், அந்த பில்லில் மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஆந்திராவுடைய கேபிட்டலை அமைப்பதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் இவ்வளோ நாள் மத்திய அரசாங்கம் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள்ட்ட ஒரு கிளாரிட்டியான ஐடியா இல்லை. 3 கேபிட்டல் நாங்கள் வந்து அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ சந்திரபாபு நாயுடு தான் ஒரு கேபிட்டல் தான் அமராவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான பிளான் இருக்கிறதுனால இப்போ சொன்ன மாதிரியே 15,000 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதனுடைய உண்மைத்தன்மை. என்னமோ ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக, நாற்காலியை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் ஆந்திராவுக்கு 15,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தவறான ஒரு குற்றச்சாட்டு. முன்னாடியே கடந்த காலத்தில் மத்திய அரசாங்கம் கேபிட்டலை அமைப்பதற்கு நிதி பங்களிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த ஃபண்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வந்து ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் அந்த புதிய தலைமுறையுடைய டிபேட்டில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகாருக்கு உட்கட்டமைப்பை மேம்படுத்த 26,000 கோடி இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா பாஜக இங்கே தேர்தல் வாக்குறுதியில் இதை நாங்கள் சொல்லியிருந்தோம், அதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க, அதனால் இதை நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் குறிப்பிட்டிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 41,000 கோடி, இது 48,00,000 கோடி பட்ஜெட்டில் 1% கூட கிடையாது. மீதி 99% பார்த்தீங்கன்னா
எல்லா மாநிலங்களுக்கான பட்ஜெட் தான் இது அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசியிருக்காரு. ஃபினான்ஸ் கமிஷன் நிதி பரிந்துரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 42% வரைக்கும் நிதி பகிர்வு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி முடிகிற வரைக்கும் 2014 வரைக்குமே காங்கிரஸ் 32% தாண்டவே இல்லை. மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அதை 42% உயர்த்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டேட்டாவையும் ப்ரொஃபஸர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆக மொத்தம் ப்ரொஃபஸருடைய ஒரு பேட்டியில் ஒரு விவாதத்தில் ஏகப்பட்ட டேட்டாஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.